பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, நிறைய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நிறைவேறிச்சா? அது மறந்து போயிட்டீங்களே, நீங்களே மறந்துட்டீங்க கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை. ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார், தெரியுமா? தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை மறக்க மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாய் அக்கறையாய் செயல்படுகிற தேவன் அவர். இந்த ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறல்ல, உனக்கு செய்வேன்னு சொல்லி இருக்கிறல்ல, அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாதே. நான் சொன்னதை செய்கிற தேவன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இல்லை ஆண்டவர் சொன்னார் ஒன்று நடக்கலையேங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி எங்க நடந்திருக்கு என் வாழ்க்கையில் அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? அவர் சொல் தவறாத தேவன். ஒரு சமயம் டிசம்பர் மாதத்தில் கடைசி நாட்கள், நான் நினைக்கிறேன் ஒரு 28 நினைக்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க கூப்பிட்டுருந்தனால போயிருந்தேன். அப்போது ஒரு வாலிப மகள், அந்த வீட்டில் அந்த வாலிப மகள் கேட்டாங்க, தங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றுவார்ல, கட்டாயம் நிறைவேற்றுவார், அவர் பொய் சொல்ல மாட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்தார் நிறைவேற்றுவார், நிறைவேற்றலையே அப்படின்னா. எப்படி சொல்ற, இந்த வருஷத்துல எனக்கு இதை நிறைவேற்றி தருவேன்னு வாக்கு கொடுத்தா. இப்போ 28 ஆகி போச்சு, இது கடைசி மாசம் வந்தாச்சு, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு அவள் சொன்னாள். வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேறலையே. நான் கேட்டேன், இந்த வருஷத்துக்குள்ளே செய்வேன்னு சொன்னாரா, அல்லது இந்த மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் தருவேன்னு வாக்கு கொடுத்தாரா? என்ன, சில சமயம் தேவன் வாக்கு கொடுப்பது 1 கழித்து நிறைவேறலாம், 5 கழித்து நடப்பதை கூட ஒரு வாக்குத்தத்தமா தருவார். இல்லை இல்லை, இந்த வருஷத்துக்கு கர்த்தர் ஜனவரி மாதம் ஜெபிக்கும் போது எனக்கு சொன்னார், அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே இதை தருவேன்னு வாக்கு கொடுத்தார், நடக்கலையே அப்படியா? சரி, இன்னைக்கு தேதி என்ன? 28. இந்த வருஷம் முடியிருக்குன்னு எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 2-3 இருக்கு. இன்னும் 2-3 இருக்குல்ல, கர்த்தரால் முடியும். வருஷம் முழுதை இவ்வளோ நாள் நடக்காது, இந்த 2 என்ன நடந்துடும்? அவர் வாக்கு கொடுத்துட்டார், நிறைவேற்றுவார். நீ வந்து சந்தேகப்படாது, அவ்வளவுதான். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அப்படியா, இந்த 2 நடந்துருமா? சூழ்நிலை பார்த்து அப்படி தெரியல, இப்ப ஹாலிடே வருது, எல்லாம் முடிய போகுது, அவ்வளவுதானே? அதெல்லாம் நீ பார்க்காத. கர்த்தர் வாக்கு கொடுத்தா சொல் தவறாத தேவன். நான் என் வாழ்க்கையில அதை தான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஜோபிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்க, அந்த வித்தின் 2 தேவன் அற்புதம் செய்துட்டார். அந்த மகளுக்கு ஆச்சரியம், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அற்புதம் நடந்துட்டு, கடைசி நாள்ல அந்த அற்புதம் நடந்து விட்டாரு. என்ன, தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார், வாக்கு கொடுத்திருக்கிறார்ல விசுவாசிங்க. நீங்க வாக்கு கொடுத்ததை எனக்கு செய்வீங்க, நான் அதை பெற்றுக்கொள்ளவுன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சந்தேகப்பட்டு ஆண்டவரை முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என் சந்தேகம் என்கிற இந்த பாவத்தை மன்னிங்க, நீங்க சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். தகப்பனே, நீங்க சொல் தவறாத தேவன், எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் அளவும் என்னை கைவிட மாட்டீர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். அந்த அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.